ஏபியூ அப்படினாலே என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவல் அதாவது டைசைஸ் ஒண்ணுதான் இருக்கிற டைசைஸ்ல நீங்க புதுசா ஒரு இன்டர்கிராபிக்ஸ் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்படி என்ன விஷயத்தை அவங்க எடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கேஷ் மெமரி ஏஎம்டி ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லாருக்குமே தெரியும் ஏஎம்டியோட பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் அண்ட் இந்த ஜென்ரேஷன் லீப்ல இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா அவங்களோட கேஷ் மெமரி இம்ப்ரூவ் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்டியோட த்ரீ தௌசண்ட் சீரீஸ்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் சீரீஸ்க்கு வர பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூனிஃபைட் கேஷ் மெமரி தான் அதே மாதிரி இந்த ஃபைவ் சீரிஸ்ல இருந்து இதுக்காக ஃபியூச்சர்ல வர ப்ராசர்லயுமே த்ரீ டி வீ கேஷ் மெமரி மூலமா தான் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்க போகுது ஸோ இதனால கேஷ் மெமரின்றது ஏஎம்டி ல ரொம்ப முக்கியம் இந்த கேஷ் மெமரி இந்த மாதிரியான ஏபிஸ்ல இன்டர் கிராஃபிக்ஸ் இருக்கிறதுனால கம்மியா இருக்கும்